அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் ஆதி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இபி எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் தமிழில் வந்து நிறைவேற்றுதல் மனு அப்படின்னா என்ன, அதை வந்து எந்த டைமில் ஃபைல் பண்ண முடியும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம மேக்ஸிமம் வந்து இது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட மேட்டரில் இதை இபி வந்து ரொம்பவே அபாயகரமான விளைவுகளை வந்து உண்டாக்கும். நம்ம வந்து கவனிக்கவே மாட்டோம். அது கடைசியில் வீட்டு சொத்தை அட்டாச் பண்ணுறதுலையோ, இல்லைனா நம்ம சேலரி அட்டாச் பண்ணுறதுலையோ, இல்லைனா அரெஸ்ட்டில் வந்து நிற்கும், இல்லைனா வீட்டில் இருந்தால் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தூக்கிறது கூட வந்து நிற்பாங்க. அந்த டைமில் ரொம்ப பதட்டத்தோடு பதறிக்கிட்டு வர கஸ்டமர்ஸை வந்து நம்ம நிறையவே பார்க்குறோம். அதுதான், அதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இபியில் பெட்டிஷனராக இருந்தால், நீங்கள் வந்து ஒரு அவார்டோ ஒரு ஆர்டர் காப்பி இல்லைனா ஒரு சூட்டில் வந்து ஒரு தீர்ப்பு தீர்ப்பானோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருப்பீங்க. இதில் வந்து எந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் இபி போகலான்னா, எல்லா சிவில் சூட்லேயுமே மேக்ஸிமம் இபி வந்து வந்துடுவாங்க. இபி வந்து எதுக்குன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நிறைவேற்றுறது தான் வந்து இபி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். இப்போ வந்து ஃபினான்ஷியல் கம்பெனிஸை பொறுத்த அளவில் ஆர்பிட்ரேஷன் போகிறாங்க. இப்போ வெஹிக்கிள் ஃபினான்ஸ்லாம் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட்டாக ஒரு ஆர்பிட்ரேஷன் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து உங்கள் அக்ரிமெண்ட்லேயே அந்த கிளாஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, ஆர்பிட்ரேஷன் கிளாஸ்னு ஒன்று சொல்லி அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க வந்து ஒரு ஆர்பிட்ரேட்டரை நியமித்து அந்த ஆர்பிட்ரேஷனில் வந்து உங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு நடக்கும். நீங்கள் போயிருப்பீங்க, எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ஆர்பிட்ரேஷனில் ஒரு அவார்டு வந்து பாஸ் ஆகும். அவார்டுங்கிறது தீர்ப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இது அதுவே கொடுக்கல் வாங்கல் ஒரு வட்டிமேன்னா ஒரு வட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ப்ரோனோட் மூலமாக பணம் வாங்கிருக்கீங்கன்னா, அவர் ஒரு மணி சூட்டு போட்டு இவ்வளோ பணம் இவர் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காரு, ஒரு தீர்ப்பானை வாங்கியிருக்காருனா, அதுலேயுமே வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் வந்து போகலாம், இபி வந்து போகலாம். அது போக மெயின்டெனன்ஸ் சூட்டு மெயின்டெனன்ஸ் கேஸு, அப்புறம் டிவிசி கேஸ்லலாம் கூட இந்த பணம் மணி மேட்டரில் ஒரு அமௌண்ட் வந்து அவார்டாகும் இல்லை தீர்ப்பாகும். அந்த அமௌண்ட்டை ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவர் கொடுக்காத பட்சத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணி கேட்குறதோ, இல்லைனா எனது அவங்க சொத்தை வந்து அட்டாச் பண்ணி கேட்குறதோ, சேலரி அட்டாச் பண்ணி கேட்குறதோ சொல்லி இபி வந்து ஃபைல் பண்ணலாம். அது போக இன்னும் நிறைய இபிஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க மணி ரிலேட்டடான இபிஸை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இபிஸில் வந்து என்ன எக்ஸிக்யூஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, ஃபஸ்ட்டு வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்டு. என் மேலே வந்து எனக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நான் இவ்வளோ ரூபா பேமெண்ட் தரணும்னு சொல்லி ஒரு அவார்டோ ஒரு தீர்ப்போ தீர்ப்பானையோ ஒரு ஜட்மெண்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நான் கொடுக்கல அந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமும் அப்படின்னா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட வந்து பணத்தை வந்து நேரடியாக பிடுங்க முடியாது. அப்போ என்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில் பார்ப்பாங்க. என் பேரில் என்னென்ன சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கும்போது, அந்த சொத்துக்களை எடுத்து இந்த சொத்தை விற்று எனக்கான பேமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கிட்ட வந்து அந்த தீர்ப்பானையே இந்த சொத்தின் மூலமாக எனக்கு நிறைவேற்றுங்கன்னு கேட்பாங்க. அந்த சொத்தையும் கோர்ட்டு வந்து அது சேல் இபி சொல்லுவாங்க, சொத்தை அட்டாச் பண்ணி சேல் பண்ணி அதில் வர பேமெண்ட் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு மீதியை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இபி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி சேல் பண்ணி கொடுக்குற இபி. அடுத்ததான் சேலரி அட்டாச்மெண்ட். சேலரி அட்டாச்மெண்ட் வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்களுக்கு மேலே வந்து மணி ரிலேட்டடாக நீங்கள் எனக்கு தர வேண்டியது இருக்குது அப்படின்னா, நான் உங்கள் மேலே சேலரி அட்டாச்மெண்ட்டில் இபி கேட்பேன், இபி ஃபைல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடுவோம். அவர்கிட்ட வந்து இவ்வளோ சேலரி வந்து அவர் வாங்கிட்டுருக்காரு, அந்த சேலரியை பிடிச்சி எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சேலரி டீட்டெயிலோடு நான் ஒரு இபி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவேன். அந்த சேலரியை பிடிச்சி கோர்ட் வந்து எனக்கு வந்து கொடுக்கும், என் கடனை வந்து செட்டில் பண்ணுவாங்க. அது போக மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்குது. மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ், அடிப்படை தேவையான பொருட்களை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பொருட்களையும் சேல் எடுத்துகிட்டு வந்து கோர்ட் வந்து ஏலம் விட்டு அது மூலமாக வர பேமெண்ட்டை வந்து இவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணும். அது மூலமாக ஒரு செட்டில்மெண்ட் வரும். அடுத்தது கடைசியாக அரெஸ்ட் இபி. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாலே இவர் வந்து எனக்கு பணம் கொடுத்துருவாரு, அவர்கிட்ட வந்து பணம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற வெல்த்தை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க கோர்ட்டில் அப்படின்னா, அவங்க கோர்ட் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சிவில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணி உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது அதன் மூலமாக பேமெண்ட் வந்து வசூலிக்கலாம். இந்த நாலு இபி வந்து ரொம்பவே முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் இபி வந்து ஒரு திருப்பு தான் ஒருத்தர் மேலே ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா, அப்படி கிடையவே கிடையாது. இப்போ எனக்கு 10 லட்சரூபா வருது, நான் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணிட்டேன் சேல் பண்ணிட்டேன், ஆனால் அதில் ஒரு 5 லட்சரூபா தான் வந்திருக்கு அப்படின்னா, மீதி இருக்கிற 4 லட்சரூபாய்க்கு நான் இன்னொரு இபி வந்து ஃபைல் பண்ணலாம். உங்கள்கிட்ட சொத்தை ஃபஸ்ட் அட்டாச் பண்ணிட்டா, அடுத்து அவர்கிட்ட சேலரி அட்டாச் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல கேட்கலாம், இல்லை மூவபிள் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஒரு இபி தான் ஃபைல் பண்ணணும்னு கிடையாது, அந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆக தட்டியும் இல்லைனா அந்த கஸ்டமர் அந்த பார்ட்டி பெட்டிஷனர் வந்து திருப்தி அடைகிற வரைக்கும் அந்த கேஸ் அது போதும், நீ கூட இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்ததே போதும் அப்படின்னு நினச்சி செட்டில் பண்ணுற வரைக்கும் அந்த இபி வந்து ஃபைல் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதன் பிறகு இபியில் என்ன டவுட் வரும், இதுதான் இபி பொதுவாக இது ஃபைல் பண்ணுறது. இதிலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா, நீங்கள் இபியில் வந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா, சிலர் வந்து ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்தளவில் இபி ஃபைல் பண்ணி வீட்டுக்கு அட்டாச்மெண்ட் வந்துடுவாங்க, அதுக்கப்புறமா தான் நம்ம ஆளுக்கு வந்து வெளிப்பே வரும், எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் ஆகியிருப்பார். இப்போ திட்டு பண்ணிட்டு வீட்டில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னு செல் நோட்டீஸ் வந்து ஓட்டிட்டு போனதுக்கப்புறம் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து கவுண்டர் போட்டு இருப்பாங்க. மீன் வயல்ஸ் இந்த இபியில் வந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்சு, அது கண்டிப்பாக வந்து அட்டாச்மெண்ட் தான் ஆகும்.
சேல் தான் கொண்டு போவாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வேளை எக்ஸ்பார்ட்டி ஆகியிருந்தால் அதை வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ணி நீங்கள் அந்த கேஸை வந்து ப்ரெஷ்ஷாக எடுத்து அதில் நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் உள்ளதெல்லாம் சொல்லி அந்த எக்ஸ்பார்ட்டி அவார்டோ இல்லைனா எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட்டோ ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து செட்டிஸ்ஃபைட் பெட்டிஷன் போட்டு அங்கே நீங்கள் போயிட்டு அதை அலோவ் பண்ண வச்சு அதை டிலே ஆயிருந்தால் கண்டோம் டிலே பெட்டிஷன்லாம் போட்டு அது அலோவாகி அங்கே திருப்பி நீங்கள் கேஸை நடத்தி அப்படி தான் வேணால் நீங்கள் வந்து இழுக்க முடியுமே தவிர இபியில் வந்து உங்களால் டைம் வந்து ரொம்ப நேரம் இழுக்க முடியாது. அது இல்லைனா நீங்கள் செட்டில் பண்ணி அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இபி. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயே சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவில் அடுத்த வீடியோவில் விளக்கம் கொடுக்குற பார்க்குறேன். நன்றி.